காணிக்கை வருவாய் அதிகரிக்கிறது. எனவே இது அறநிலையத்துறையுடைய கடமை. ஐயப்ப பக்தர்கள் மீது 144 தடை உத்தரவு சந்நிதியில, ஐயப்ப பக்தர்கள் மீது தடியடி, ஐயப்ப பக்தர்கள் சந்நிதியிலே படுத்து அல்லது ஓய்வெடுக்க தடை, தண்ணீர் பீச்சி எடுத்து அவர்களை வெளியேற்றுவது, ஐயப்ப மலையினுடைய புனிதம் கெடுக்கும் வகையிலே இளம் பெண்களை 18 படியிலே எப்படியாவது ஏற்றிவிட வேண்டும் என்று கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் முயற்சிப்பது, இதுக்கெல்லாம் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். சபரிமலை யாத்திரை செல்லக்கூடியவர்கள் பட்டியலில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிறாரு, யாருங்க ஓபிஎஸ் சபரிமலைக்கு போவார். நேற்று டாக்டர் அன்புமணி ராம்தாஸ் சபரிமலைக்கு போறாரு. இந்த சபரிமலைக்கு போனா மட்டும் பத்தாது, தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் திமுக இருக்கிறவங்க நிறைய பேர் சபரிமலைக்கு போறாங்க. இந்த தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து தங்கள் கட்சி தொண்டர்கள் நிறைய பேர் சபரிமலைக்கு போறாங்க. சபரிமலை ஐயப்ப பக்தர்களின் கோரிக்கைகளுக்கு குரல் கொடுக்க வேண்டும். ஐயப்ப மலையின் புனிதம் காக்க கேரள அரசை தமிழக முதலமைச்சர் வலியுறுத்த வேண்டும், டாக்டர் அன்புமணி ராம்தாஸ் வலியுறுத்த வேண்டும், திமுகவினர் வலியுறுத்த வேண்டும், அதிமுகவினர் வலியுறுத்த வேண்டும், பிஜேபியினர் வலியுறுத்த வேண்டும். இந்த கோரிக்கையை இந்து மக்கள் கட்சி சார்பாக முன்வைக்கின்றோம். ஐயப்பனை இழிவுபடுத்தும் வகையிலே, அவமானப்படுத்தும் வகையிலே, தாயின் கருவறை பெரிதா ஐயப்ப மலை பெரிதா அப்படிங்கிற மாதிரி சீமான் பேசுறாரு. தாயை நேசிக்க சொன்னதே எங்களுக்கு ஐயப்பன் தான். தாயினுடைய தலைவலி நீங்க வேண்டும் என்பதற்காக புலிப்பால் கொண்டு வந்து தாயை நேசிக்க சொன்னவன் ஐயப்பன். ஆகவே இந்த பெண்களா ஐயப்பனாங்கிற தேவையற்ற சர்ச்சையை உருவாக்கி ஐயப்ப பக்தர்கள் மனம் புண்படும்படி இந்த விரத காலங்களில் சீமான் பேசக்கூடாது. அப்படி பேசியதற்கு அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஐயப்ப பக்தர்களின் கோரிக்கைகளை முன்வைக்கின்றோம். இந்த கூட்டத்தின் மூலமாக தருமபுரி மாவட்டத்திலும் விழுப்புரம் மாவட்டத்திலும் சாதி ஆணவ கொலைகள் என்று சொல்லக்கூடிய, சாதி ரீதியான பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. ஒரு திருமணம் என்பது இரண்டு தனிநபர் சம்பந்தப்பட்ட விஷயம், ஒரு ஆண் பெண் சம்பந்தப்பட்ட விஷயம். அது ரெண்டு குடும்பத்துக்குள்ள கூட அது ஒரு பிரச்சனையா வரலாம். உடனே அதுக்கு ஆதரவா ஒரு ஜாதி கட்சி களமிறங்குறதும், அதை எதிர்த்து இன்னொரு ஜாதி கட்சி களமிறங்குறதும் அது ஜாதி பிரச்சனையை உருவாக்குகிறது. சாதி வெறியை தூண்டுகின்ற, சாதி கலவரத்தை தூண்டுகின்ற சாதி கட்சிகளாக இருந்தாலும் சரி, சாதி சங்கங்களாக இருந்தாலும் சரி, அவற்றை எல்லாம் தடை செய்ய வேண்டும். தமிழக முதலமைச்சர் போல்டா நடவடிக்கை எடுக்கணும். இந்த சாதி ஆணவ கொலையில் ஈடுபடுறவங்க, சாதி கலவரத்தில் ஈடுபடுறவங்க, சாதி ரீதியாக பிரிவினையை உருவாக்கக்கூடியவர்கள், அது எந்த ஜாதி சங்கமாக இருந்தாலும் எந்த ஜாதி கட்சியாக இருந்தாலும் சரி, அவங்க மேலே கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இந்த நேரத்திலே முன்வைக்கின்றேன். நீங்கள் தான் கேள்வி இருந்தால் கேட்கலாம். பொதுவாகவே அப்படிதான் இருக்கு நில. கோவில்கள் தமிழகம் முழுக்க வியாபார தலங்களாகத்தான் மாறி வருகிறது. புதுசு புதுசாக கோயிலில் என்ன பண்ணுறாங்கன்னா திடீர்னு ஒரு கட்டணம் விதிக்கிறாங்க. நாங்கள் வந்து பழனி மலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுஞ்சல் கட்டிட்டோம், பழனியிலே எங்கள் சாமி ஆண்டிங்க, எங்களுக்கு எதுவுமே வேண்டான்னு. ஆண்டி கோலம் தான் சிறப்பு பழனியில், சிறப்பு என்ன பஞ்சாமிரதம் முருகன் ஆண்டி கோலம் தான் சிறப்பு. ஆனால் அவருக்கு வந்து அங்கே பெரிய தங்க கவசமெல்லாம் போட்டுங்க, அவர் கோவனாண்டியாக நிற்கிறார். ஆண்டி பண்டாரம்ங்க, அவர் ஞானத்தை கொடுக்குறவர். அங்கே ஞானத்தை தேடி போடாம அதிகாரத்தை தேடியும் செல்வத்தை தேடியும் போகிறாங்க. அங்கே வசூல் தானே, ஒரு கட்டணம், இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இந்த அபிஷேகம் பண்ணுறோம், நீங்கள் எல்லாம் கட்டணம் செலுத்தி நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஆன்லைன்லேயே புக் பண்ணி பழனி கோயிலில் ஆன்லைன்லேயே எவனோ ஒருத்தங்கிட்ட புக் பண்ண சொல்லி பணத்தை பூரா அடிச்சுட்டு போயிட்டான், இன்னை வரைக்கும் பிடிக்க முடியல. ஸோ கோயில்கள் வியாபார தலமாக மாற்றப்படக்கூடாது, பூஜை பொருட்களில் லாபம் பார்க்கக்கூடாது, இதுதான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. அறநிலையத்துறை இந்த விஷயத்திலேயெல்லாம் கவனம் கொடுக்கறது இல்லை. திருக்கோயில் பாதுகாப்பில் அறநிலையத்துறை கவனம் கொடுக்கறது இல்லை. சிலை திருட்டு விவகாரங்களில் பொன்மாணிக்கவேலுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறது இல்லை. நல்ல வேளை நீதிமன்றம் ஐயா பொன்மாணிக்கவேல் அவர்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் வரவேற்கிறோம், பாராட்டுறோம். நீதிமன்ற உத்தரவு உண்மையிலே நல்ல உத்தரவு. ஒன்று, நீதிமன்றம் வந்து பொன்மாணிக்கவேலுக்கு சாதகமாக இல்லை, நீதிமன்றத்தினுடைய மேற்பார்வையில் தான் அந்த வழக்குகளை அவர் விசாரிச்சிட்டு இருந்தார். 500க்கும் மேற்பட்ட வழக்குகள், பாதியில் அதை விட்டுட்டு போனால் சரியா இருக்காது. அதனால அது முடிகிற வரைக்கும் அவரே விசாரிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. பொன்மாணிக்கவேல் ஒரு கடமை உணர்ச்சி உள்ளவர், திறம்பட வழக்கு நடத்தியிருக்காரு, பல சிலைகளை மீட்டு வந்திருக்காரு. ராஜராஜ சோழன் செம்பியன் மாதேவியை மீட்டு வந்திருக்கிறாரு. மீதி சிலைகளை மீட்கவும் களவாளிகளை தண்டிக்கவும் பொன்மாணிக்கவேல் இன்னும் பதவியில் நீடிக்கணும். அவர் பதவி ஓய்வு பெற்ற உடனே
இந்து சமய அறநிலையத்துறை ஆணையராக தமிழக அரசு அவர் நியமிக்கணும். இந்த இந்து சமய அறநிலையத்துறை ஆணையராக அவர் நியமிச்சாங்கன்னா இந்த திருக்கோயில் நிர்வாகங்கள்லாம் சரியாது. அந்த கோரிக்கையும் இந்த நேரத்தில் நாங்கள் முன்வைக்கின்றோம். வேறதா கேள்விடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.